ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு கேரளா கேபின். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.1 ஆம்ப்ளிஃபையர் பண்ணிக்கலாம். பட் கஸ்டமர் பார்த்திங்கன்னா சப்வூஃபர்லாம் வேணாம், ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும் இந்த சைஸில் அப்படின்னு கேட்டார். அவர் நிறையா ரெக்கமெண்டேஷன், சோனி நேமு, அப்புறம் லைட்டிங் ஆன் ஆஃப் சுவிட்சுங்கிறவங்க நிறையா கண்ட்ரோல் சொன்னாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு டைம் வேறு இல்லை. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு இப்படி ஒரு அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டிய வேலையை போச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40+40 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும் லெஃப்ட் ரைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஓவரால் மெயின் கண்ட்ரோலு சவுண்ட் ஏற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரிபிள், சப்போ பார்த்திங்கன்னா டம்மியாக இருக்குது. உங்களுக்கு யூஎஸ்பி பார்த்திங்கன்னா டிஸ்பி உள்ள வந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்னா, இந்த யூஎஸ்பி போர்டு கரெக்டாக ஃபிட்டிங்கே பண்ண முடியாதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 லெக் கொடுத்துருப்பாங்க ஃபிட் பண்ணுற மாதிரி. பட் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக உட்காராது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே டம்மியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த யூஎஸ்பி போர்டுவே உங்களுக்கு உள்ளே கடைசி நான் பேஸ் பண்ணிட்டேன். அதில் கொடுத்த நல்லிங் வச்சு ட்ரை பண்ணேன். பட் நான் லுக்கும் வரல, அந்த சுவிட்சும் கட்டு ஆன் ஆஃப் ஆக மாட்டேது. ஸோ அந்த யூஎஸ்பி போர்டுவே உள்ளே அப்படியே பேஸ் பண்ணிட்டேங்க. ஓகே, வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டு 4.5 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்டின் ஆடியோஸோட பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு யூஎஸ்பி அவுட்டும் வந்துடும், யூஎஸ்பி ரெகுலேட்டர் ஐசியோட பவர் சப்ளை வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 12 வோல்ட்டை ரெக்டிஃபை பண்ணி 25 வோல்ட்டு 2500 MFT ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 6 ஆம்ப்ஸ் டையோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு 4.5 ஆம்ப்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ 6 ஆம்ப்ஸ் டையோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். அம்போட இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி இன்புட்டுக்காக உங்களுக்கு சிங்கிளாக ஆடியோ இன்புட் ஜாக்கு கொடுத்துருக்கேன். ரிசல்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்காது, எந்த குறையும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி ஃபிட்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இந்த கேபினட் பார்த்திங்கன்னா கேரளா கேபின், மேக்ஸிமம் இதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஓவராலாக அந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் 2.1 ஆம்ப்ளிஃபையர், ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், 5.1 ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் வேணால் கனெக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளே நம்பருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ. டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன்.